Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு நம்ம menstruation exercise number 7.1 ல நம்ம 8th sum பார்க்க போறோம். ஓகேங்களா? The radius of a sphere increases by 25%. Find the percentage increase in its surface area அப்படிን கேட்டிருக்காங்க. சோ இது வந்து ஒரு menstruation sum ஆ பார்க்கிறது விட இது ஒரு percentages related sum. நமக்கு menstruation பத்தி நல்லா தெரியும். இதுக்கு menstruation formula போட்டா pi r square 4 pi r square தான் நமக்கு surface area problem. ஆனா அதை வந்து solve பண்ண முடியுமா முடியாது. இதுக்கு நம்ம basics of percentage ஓட basics வந்து நம்ம ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். சோ நான் percentage basics of percentage வந்து தனியா ஒரு வீடியோ எடுத்து நான் future ல போடுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த sum க்கு தேவையான basics-ஐ நான் கண்டிப்பா இந்த sum-ல நான் explain பண்ணியாகறேன். அதுக்காக தான் இந்த sum க்காக தனியா ஒரு வீடியோ போட்டுருக்கேன். So full detail la paakala percentages pathi okay la so first for example in sum ku pogadinga direct na percentages ka konnu varu neenga or first midterm la max la or 40 marks edukringa nuchukonga appo enna artham neenga vandu or 40 out of 100 vaangringa max la so 40 out of 100 na enna neenga max la 40% mark vaangikinga artham eppadi adha 40% nu solranga appadina inge irukku paarna answer 40% இந்த டிவிஷன் சிம்பல் தான் பர்ன்னு சொல்றோம் 40 பர் சென்டம் சென்டம் என்ன 100 தான் நம்ம சென்டம் சொல்றோம் சோ 40 பர் சென்ட் தான் சுருக்கி 40% சோ இதுதான் 40% 40% சோ எனிதிங் ஓவர் 100 100 க்கு மேல என்ன இருக்கோ அத எல்லாமே परसेंटेज கணக்குல நம்ம கொண்டு வரோம் சோ இப்போ நம்ம परसेंटக்கான பேசிக் परसेंटேஜோட முக்கியமான பேசிக் தெரிஞ்சிச்சாச்சு இப்போ வந்து அடுத்து 40% எடுக்கறீங்க அடுத்த டெஸ்ட்ல வந்து நீங்க 50% மார்க் எடுக்கறீங்க அப்ப என்ன 50 out of 100 எடுக்கறீங்க இல்லையா அப்போ டோட்டலா நீங்க என்ன வாங்கிருக்கீங்க 10 மார்க் அதிகமா வாங்கிருக்கீங்க 40 ல இருந்து 50 க்கு நீங்க 10 மார்க் அதிகமா வாங்கிருக்கீங்க ஆனா எவ்வளவு परसेंटेज அதிகமா வாங்கிருக்கீங்கனா நாம கால்குலேட் பண்ணனும் ஓகேங்களா சோ எவ்வளவு परसेंटेज அதிகமா வாங்கிருக்கீங்க பாக்கிறதுக்கு என்ன பண்ணனும்னா 40 தான் பேஸ் ஃபர்ஸ்ட் நீங்க 40 வாங்கிருக்கீங்க 40 தான் பேஸ் சோ எவ்வளவு டிஃபரன்ஸ் அதிகமா வாங்கிருக்கீங்க 50 minus 40 into 100 divided by 100 போட்டா உங்களோட परसेंटेज இன்கிரீஸ் தெரிஞ்சிரும் சோ அது எவ்வளவு 50 minus 40 எவ்வளவு 10 divided by 40 into 100 by 100 இது எதுக்கு நான் போட்டுருக்கேன்னு நான் சொல்றேன் சோ 40 இது ரெண்டும் கேன்சல் பண்றோம் 1/4 1/4 is 0.25 into 100 by 100 ஓகேங்களா சோ 0.25 into 100 எவ்வளவு 2 பாயிண்ட் தள்ளிரும் ஓகேயா 0.25 into 100 வந்து 25 by 100 இது 25 by 100 என்கிறது என்ன மேலே சொன்ன மாதிரி 25% 25 per 100 இதுதான் 25% அப்போ நீங்க 10 மார்க் அதிகமா 40 ல இருந்து 50 க்கு 10 மார்க் அதிகமா வாங்கினா உங்களோட परसेंटेज இன்கிரீஸ் பாத்தீங்கன்னா 25% நீங்க இப்படியும் போடலாம் இல்லன்னா நீங்க டைரக்டா போறதாலும் போடலாம் எப்படின்னா 40 தான் உங்களுக்கு பேஸ் இல்லையா எந்த மார்க்ல இருந்து அதிகமா இல்லையா அந்த மார்க்ல இருந்து கம்மியான்னு கேட்டுட்டாங்களோ அந்த நம்பர் தான் உங்களுக்கு பேஸ் சோ இங்க வந்து 40 தான் உங்களுக்கு பேஸ் 40 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க எவ்வளவு परसेंटेज அதிகமா வாங்கிருக்கீங்க அப்படினு சோ 40 வந்து பேஸ்ல எடுத்துக்கணும் டினாமினேட்டர்ல எடுத்துக்கணும் டினாமினல் எடுத்துட்டு எவ்வளவு மார்க் அதிகமா வாங்கிருக்கீங்கன்னு பார்க்கணும் இது சேம் தான் எல்லாம் சேம் கான்செப்ட் தான் 40 விட எவ்வளவு மார்க் அதிகமா வாங்கிருக்கீங்க 50 வாங்கிருக்கீங்க அத 10 மார்க் நீங்க அதிகமா வாங்கிங்க சோ 10 மார்க்ஸ் 40 க்கு மேல 10 மார்க் 40 க்கு மேல 10 மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க சோ 10/40 into 100/100 சோ இது போடாம நீங்க டைரக்டா இது கூட போடலாம் ஆனா இப்படி பண்ணா உங்களுக்கு அந்த சப்ட்ராக்ஷன் ஈஸியா இருக்கும் இதுல சில டைம்ஸ் நீங்க மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இது 25% இன்கிரீஸ் இப்போ உல்டாவா பண்றேன் நான் இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டர்ல வந்து நீங்க 50 மார்க்ஸ் எடுத்துக்கிங்க இப்போ நான் டிகிரீஸ் இன் परसेंटेज சொல்லி தரேன் உங்களுக்கு இப்போ இன்கிரீஸ் பார்த்தாச்சு இல்லையா இப்போ வந்து 50 ஃபர்ஸ்ட் மிட்டர்ல வந்து 50% மார்க்ஸ் எடுத்துக்கிங்க ஆனா அடுத்ததுல நீங்க வந்து 40 தான் எடுக்கறீங்க இப்போ டிகிரீஸ் ஆகுது இல்லையா 40% இப்போ என்ன ஆகுது இங்க 50 ல இருந்து எவ்வளவு परसेंट எவ்வளவு அப்ப परसेंटेज வாட் இஸ் தி परसेंटेज டிகிரீஸ் னு கேக்குறாங்க ஓகே இந்த சப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் சோ இப்போ உங்களுக்கு என்ன பேஸ் வந்து என்னது 50 அப்போ எவ்வளவு மார்க் கம்மியா எடுத்துக்கிங்க ஃபார் தி டைரக்டா போறதுன்னா 10 மார்க் கம்மியா எடுத்துக்கிங்க சோ -10 50 ல இருந்து -10 தான் 40 இது இப்படியே போடலாம் இல்லன்னா 40 -50 டிவைடட் பை 50 அதாவது நியூமரேட்டர்ல இங்க என்ன எடுக்கறீங்களோ அதுதான் இங்க வரும் சோ மேல என்ன क्वेश्चन கே रिलेटेड கேட்டுக்கறோ அது இங்க வரும் சோ 40 -50 என்ன -10/50 சோ சேம் தான் ரெண்டுமே ஈக்குவல் தான் சோ இதுக்கு நம்ம இத परसेंटेजா கன்வர்ட் பண்றோம் எப்படி -10/50 into 100/100 சோ மைனஸ் இது ரெண்டும் கேன்சல் பண்ணா 1/5 என்ன 0.20 0.20 இந்த மைனஸ் விட கூடாது ஏன்னா அதுதான் டிகிரீஸ் காட்டுது into 100/100 சோ 0.20 into 100 is 20/100 சோ இது என்னது 20% மைனஸ் மைனஸ் மறந்துட கூடாது
2500 is equal to minus 20%. Apo, what is the decrease in percentage keta? It is minus 20%. Okay, it minus the we'll get decreasing the cut. Decreasing percentage is equal to 20% we could import. Okay, minus cut is will decrease. So increase and decrease on the puncher. If in the sum line implement. So in the sum of the variety level. So first radius one for example 4. Okay, initial radius one 4. Calculation easier karakana, pinati soldier. Then 4 is 25% increase. So 25% of 4 is 25% of 4. So 25% of 4 is 4, 25 is 1. So 25% of 4 is 1. If you now calculate it, mind you calculate it. 50% of 4 is 50% of 4 is 1. If you know 50%, if you take 1 liter of 50%, it is half liter. If you take 4 is 50%, it is 2. So 4 is 50% 2, 50% 2 is 25% 2 is 2, and 2 is 1. This is the mind you can calculate it. So 4, 25% of 4 is 1. Now 25% increase agadhi. So 4 to mele R2 is equal to 4 plus 1 5 radius on the 5 agadhi. That is 25% increase on the radius. So 25% radius 4 on the 5 increase agadhi. Surface area apri increase agadhi. So surface area formula anna, it is 4 pi R square. So nama idhe concept la irundha nama ipo increase thana. So adhanaala edhu base namalukku 4 da base. So idhu R1 4 pi R1 square. If we 4 pi, we will answer the answer. Why are we 4 pi? Cancel out. Okay, so here we will come. 4 pi R1 square. 4 pi R2 square. So minus. This concept is applied. So decrease concept is increase concept. So 4 pi common at the R2 square minus R1 square divided by 4 pi. R1 square 4 pi epdiyo cancel out aayidum. So nama radius oda square mattum paakkanum. So R2 square enna 5 square is 25, R1 square 4 square is 16 divided by R1 square 16 into 100 by 100. Idha percentage convert pannirukkaanga. So 9 by 16 into 100 divided by 100. So 9 by 16 enna varudhuna 0.5625 varudhu into 100 divided by 100. In 100 by 100, you can multiply the number of 0.56 and 100 by 100, so 56.25 divided by 100. So, this is 56.25%. 56.25%. This is the sum of the answer. So, this is 4, 5. For assumption, you can match the number of the number. For example, now radius is initially 100 cm. So 100 plus 25% increase and 25% of 100 is 25. So R2 is equal to 100 plus 25. So 125 R2. So it is 25% increase. So this concept na in the formula apply panren. Increase in percentage. Ide vachi neenga decrease kandupidikalam. Just maathi edhuna podum decrease aayirum. So decrease ipo na direct R2 ku poirren. R2 square minus R1 square by R1 square and 100 is the base. So R2 square 125 square minus 100 square divided by 100 square. So that is equal to 125 square 15625 minus 10,000 divided by 10,000 into 100 by 100 convert pannadhu potukalam. Ipo mele enna vandu 15625 vandu 10,000 minus panna 5625 divided by 10,000. So 10,000 4 0 irukku. So 4 point keela thalli vekkalam illaya. So enna divide panumbodhu 0.5625 varum into 100 by 100 pota ungalku percentage convert pannidalama. So 100 over multiply panna 2 point thalli varum 56.25%. So answer vandrucha 56.25%. indha maari endha number neenga assume panni potalum ungalku indha result varum. Okayla? So, in the sum, you can tell you what you can do. If you can do any method, you can do any method. 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 You can do
இதுல வந்து இந்த ஃபார்முலால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலான்னு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா கிடையாது, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட், எவ்வளோ இன்க்ரீஸிங் பார்க்கறதுல இந்த ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணி ஒரு ரிலேஷன் கொண்டு வராங்க, அதை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிப்பாங்க. நார்மலாக அப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து இன்னும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி மெத்தடில் உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த சார் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.